Welcome friends, welcome to our channel My First View. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபிஸ் டக்கு டக்குன்னு வந்து உங்களுடைய பெல் ஐக்கானோட ஆலோங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம மஷ்ரூம் சில்லி செய்கிறதுக்காக மஷ்ரூம்ஸ் எடுத்து வச்சுருக்கோங்க. சில்லி மிக்ஸ் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். முதல்ல கார்ன்ஃப்ளோர் சேர்க்குறேன். அடுத்ததான் நம்ம இங்கே அரிசி மாவு சேர்க்குறோம். காரத்துக்காக மிளகாய் பொடி, கொஞ்சமாக சாட் மசாலா தூள் சேர்க்குறேங்க, உப்பு தேவையான அளவு. அடுத்ததான் இஞ்சி பூண்டு விழுது. அடுத்ததான் மட்டன் மசாலா தூள் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இப்போ சில்லிக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம மஷ்ரூமை கட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம்ஸை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே நாலு நாளாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணால் நல்லா இருக்காதுங்க. இங்கே நம்ம மஷ்ரூம்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மஷ்ரூம் சில்லிக்கான மசாலாவை. அடுத்ததாக நம்ம இந்த கட் பண்ண மஷ்ரூம்ஸ் எல்லாம் சேர்த்திடலாம். முதல்ல இந்த மசாலாவோட மஷ்ரூம்ஸை நல்லா கலந்து விட்டுடலாங்க ஃபஸ்ட்டு. இப்போது இதில் தயிர் சேர்க்குறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு பத்தலைனா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ அடுத்ததான் இன்னொரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க பத்தலை. தயிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புளிச்ச தயிரை சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலகொலன்னு இல்லாமல் மசாலா எல்லாம் மஷ்ரூமில் நல்லா பிடிச்சிருக்கு, உதிரி உதிரியாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற விட்டுறலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வைக்கும்போது லைட்டாக வர வரன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சனால லைட்டாக மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அதனால தான் நான் சொன்னது வர வரன்னு கலந்து வைக்க. பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போது இது பொரிக்க ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே சில்லி மஷ்ரூம் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் நம்ம எண்ணெய் சேர்த்திடலாங்க. இங்கே நம்ம முதல்ல சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தினோம். அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இதை நல்ல மணத்தை கொடுக்கும். ரெண்டாவது வந்து காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குங்க. அதுக்காக நான் கொஞ்சமாக கூடவே தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நல்லா கலந்து விட்டுட்டு மஷ்ரூம்ஸை நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. ஃப்ளேமை மீடியமாக வச்சா போதுங்க, ஹை பண்ணலாம் வேண்டாம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுனனால இந்த பபிள்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது நடக்கிறது. மஷ்ரூம்ஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்து கொடுத்துடுங்க. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம மசாலாவில் ஊற வைக்கும்போது அதிலிருந்து தண்ணியெல்லாம் வெளியே விட்டுருச்சு. இப்போ பார்த்தோம்னா பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு, நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சுங்க சில்லி மஷ்ரூம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே நம்ம மஷ்ரூம்ஸ் எல்லாம் பொரிச்சாச்சுங்க. இப்போ இது மேலே லைட்டாக சாட் மசாலா தூள் தூவிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தூவிக்கலாம், இல்லாட்டி வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. கூடவே எண்ணெயில் வறுத்த கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம் தூவிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் சில்லி தயாராகிடுச்சுங்க. நம்ம வீட்லேயே சின்னதாக எலுமிச்சைப்பழம் துண்டு ஒன்று வச்சிடலாம். இதை நம்ம சாப்பிடும்போது எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னோட ஸ்டைலில் செய்த இந்த மஷ்ரூம் சில்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானோட ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.